தன்னம்பிக்கையை எப்பவுமே இழந்துடக்கூடாது. நான் சொன்னது உனக்கு புரியுதா? நீ ஒரு விஷயத்தை நேசிச்சு அதுக்காக ஃபைட் பண்ணணும். தடை கற்களை உடச்சி எறிஞ்சிட்டு முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். இப்போ நீ ஒரு விஷயத்த கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். தோல்வி. வணக்கம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மறக்காம நமது வேலை வெளியாடி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. குரூப் ஃபோர் தேர்வில் குறைந்த மதிப்பெண் பெற்றதால் பட்டதாரி இளம்பன் தற்கொலை அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து வெளிவந்திருக்குது. இந்த அரசு பணி இல்லாமல் எவ்வளோ பேர் வந்து சாதிச்சிருக்கிறாங்க. இந்த அரசு பணி மட்டும்தான் வாழ்க்கை அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு வந்து விவேகமும் தன்னம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த அரசு பணியை வந்து வாங்கிடலாம். இந்த வாழ்க்கை வந்து வாழ்றது தான், இறப்பதற்கு அல்ல. உங்களை நம்பி உங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே உங்கள் மேலே ஒரு நம்பிக்கையோடு இருந்திருப்பாங்க. நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் தவறான முடிவை வந்து எடுக்காதீங்க. இந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு இந்த கட்ட மன உளைச்சலாக ரொம்ப பேர் அதிகமாக இருப்பீங்க. இதை காட்டிலும் இப்போ இந்த டிஎன்பிசி குளறுபடி அப்படிங்கிற நியூஸ் வந்து நிறையா வந்து நீங்கள் தயவுசெய்து சேனல்களை நிறைய பார்க்காதீங்க. நீங்கள் கன்ஃபியூஷன் ஆயிடுவீங்க. இப்போதைக்கு நீங்கள் உங்களுக்கு தேவை வந்து மன அமைதி. உங்களுடைய கவனத்தை வந்து வேற ஏதாவது பாடல் கேட்பது, வேற ஏதாவது ஒரு வேலையில் பார்க்குறது, வேலை வீட்டில் உள்ள வேலையில் பார்ப்பது, இல்லைனா ஒரு ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த வேலையை வந்து கண்டினியூவாக பாருங்கள். இந்த குரூப் ஃபோரவே நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு அந்த மனநிலையில் இருக்காதிங்க. அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மன உளைச்சல் வந்து ஏற்படும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து உங்கள் வீட்டில் உள்ளவங்களும் உங்களை வந்து சத்தம் போட்டாங்க அப்படின்னாலும் அதை இப்போதைக்கு கேர் பண்ணிக்கிறாதீங்க. வேறு என்ன வழிமுறைகள் இருக்குது? ரொம்ப மார்க் குறைஞ்சிருச்சு, நான் நல்லா எழுதியிருந்தேன் ஆனால் எனக்கு ரொம்ப மார்க் குறைஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத நல்லா யோசிங்க. உங்கள் மனசுக்குள்ளேயே எதுவும் போட்டு வந்து நினச்சிக்கிட்டே இருக்க வேண்டாம். நிறைய கால்பர் வந்திருக்குது. இப்போ இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா இந்து சமய அறநிலைத்துறை திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் ஒரு 251 வேக்கன்ட் இருக்குது. நான் குரூப் ஃபோர் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற நிலைமை இல்லாமல் ஒரு அலுவலக உதவியாளர் ஏதோ ஒரு போஸ்டிங் கவர்மெண்ட் வேலை நம்ம கிடைச்சா போதும் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்து நீங்கள் அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிவிட்டு அங்கே இருந்துட்டு அடுத்த வருஷம் டிஎன்பிசி எக்ஸாம் குரூப் ஃபோர் கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மின்சார வாரியம், அங்கன்வாடி பணியாளர் இந்த மாதிரி ஒவ்வொரு பணியிடங்களும் வந்து கால்பர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் போலீஸ் எக்ஸாம் வருது, இந்த எஸ்எஸ்சி நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அது தமிழில் தான் இந்த வருஷம் எக்ஸாமு. அதுக்கு நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு திரும்ப திரும்ப கண்டினியூவாக படிச்சுக்கிட்டே இருங்க. அடுத்து ஆசிரியர் தகுதி தேர்வு இந்த மாதிரி வேக்கண்ட்டுக்கு நீங்கள் படிச்சுக்கிட்டே இருந்தாலே போதுமானது. எந்த அளவுக்கு நீங்கள் கடின உழைப்பு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பாஸ் மார்க் வந்துக்கிட்டே இருக்கும், நீங்களும் அச்சீவ் பண்ண முடியும். நம்ம சேனலில் வந்து இனிமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முற்றிலும் வந்து இலவசமாகவே உங்களுக்கு இன்று முதல் இந்த டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, போலீஸ், எஸ்ஐ, இந்த இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் பல்வேறு பணியிடங்களுக்கு காமனாக உள்ள ஜென்ரல் நாலேஜ் மற்றும் பொது தமிழுக்கான டெய்லி வந்து ஒரு டாபிக் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு வீடியோக்கு மெட்டீரியல் லிங்க் கொடுத்துருவேன். அதை வச்சுக்கிட்டே நீங்கள் டெய்லி பார்க்கலாம். இப்போதைக்கு வேலை இல்லாமல் இந்த சூழ்நிலையில் உள்ளவங்க, ஃபெயிலாக போன மாதிரி உள்ள சூழ்நிலையில் உள்ளவங்களும் நீங்கள் வந்து டெய்லி வேலை பார்த்துட்டு நீங்கள் டெய்லி வந்து ஒரு 9 மணி 8 மணிக்கு போல் நான் வந்து அப்லோட் பண்ணிடுவேன் வீடியோவோ. அந்த வீடியோ டெய்லி நீங்கள் 1 ஹவர் வந்து பார்த்துட்டு, இல்லை நீங்கள் எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்கும் அந்த நேரத்தில் கூட நீங்கள் பார்த்துட்டு அந்த பிடிஎஃப் லிங்க்கை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் படிச்சுட்டு வந்தாலே போதுமானது. இந்த பணி சார்ந்த எந்தெந்த வேலை வாய்ப்புகள் இருக்குது, உங்களுக்கு ஒரு 3-4 மாதங்களுக்குள்ளே வேலைக்கு போகிற மாதிரி நம்ம சேனலில் டெய்லி ஒரு வேலை வாய்ப்பு சம்மந்தமாகவும், அதேமாதிரி ஒர்க் ஃப்ரம் ஆன்லைன் ஜாப்ஸ் வீட்டிலேருந்து உங்கள் மொபைல் மூலமாக நீங்கள் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக வெப்சைட்டில் வெரிஃபை பண்ணிவிட்டு ஒரிஜினலான உங்களை ஏமாற்றாத முதலீடே இல்லாத ஆன்லைன் ஜாப்ஸ் சம்மந்தமாகவும் உங்களுக்கு நான் வந்து வீடியோ கூடிய வரையில் போடுறேன். அந்த ஒர்க்கை பார்த்துக்கிட்டே நீங்கள் இந்த டிஎன்பிசி எக்ஸாம் மற்ற எக்ஸாமுக்கெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு போகிற மாதிரி டெய்லி வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். தயவுசெய்து தவறான முடிவை வந்து நீங்கள் எடுக்க வேண்டாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.